ஹலோ, வெல்கம் டு ஹெலன் பேட்ஸ் கிச்சன். நான் இன்றைக்கி வந்து சிக்கன் கபாப் செய்யலான் இருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு இதோட வந்து நான் மசாலா சேர்க்கறதுக்கு வந்து நான் அரைக்கிறதுக்காக நான் வந்து பூண்டு ஒரு 10-12 பல் பூண்டு, ஒரு 2 இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச் இருக்கும். இந்த அளவுக்கு பூண்டு வந்து ஒரு ஃபுல் பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து 2 இன்ச் அந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இருக்கேன் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் நான் வந்து சேர்த்துக்கிடுறேன். அதுக்குள்ளார வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் வந்து சில்லி பவுடர் வச்சுருக்கிறேன், காஷ்மீரி சில்லி பவுடர், அதை சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், 1 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூளும் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். சால்ட் வந்து 1 டீஸ்பூன் வச்சுக்கோங்க, 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். கரம் மசாலா தூள் வந்து 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ நான் இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் இப்போ வந்து இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்லாம் சேர்த்துட்டோம். இது கூட நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் வந்து கடலை மாவு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/2 லெமன் வந்து நான் வந்து புளிஞ்சிக்கிறேன். நான் இப்போ வந்து 1 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் உள்ள. அவ்வளோதான், நம்ம இப்போ இதெல்லாமே பரட்டிக்கலாம். நான் வந்து இதை வந்து அப்படியே 1 ஹவர் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 ஹவர் கழித்து நான் வந்து ஃப்ரை பண்ணுறேன், அப்போ காமிக்கிறேன். நம்மளுக்கு இப்போ சிக்கன் வந்து 1 ஹவர் மேரினேட் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயிலை வந்து நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கிட்டோம். இப்போ ஆயில் ஹீட் ஆகவும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு நம்மளுக்கு, நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஒரு சிக்கன் கபாப் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே போல் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.